Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்து ஜெயின் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அஜியோ ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அஜியோல இருந்து வாங்கியிருந்த 150 குர்த்திஸ், அதாவது அவாசா பிராண்ட் குர்த்திஸ் எல்லாமே 150 ரூபீஸ்க்கு வாங்கி அது வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஹால் வீடியோவா ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அது வேணும் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி ட்ரெண்ட் 70 ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வாங்கின டி ஷர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஹால் வீடியோவா ஷேர் பண்ண போறேன். எல்லா டிஷர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ், அப்புறம் 109, 110, ஸோ இந்த மாதிரி, அதாவது 100 ரூபீஸ்க்கு மேலே 120க்குள்ளே அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரியான நல்ல குவாலிட்டி டிஷர்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்ன டிஷர்ட்ஸ் அண்ட் எப்படி நான் வாங்கியிருந்தேன், ஸோ அந்த ஆஃபர் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணோம், எந்த மாதிரி வாங்கலாம், எப்படி இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், இது மாதிரியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சேர்த்தே கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குற கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங், ப்ராடக்ட் ரிவ்யூ, மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் ரீசெண்டாக வெயிட் லாஸ் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த ட்ரெண்ட் 70 ஆஃபர் எப்படி யூஸ் பண்ணுறது, ட்ரெண்ட் 70 ஆஃபர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்மி ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, ஸோ இது மாதிரி இது ரிலேட்டடான டவுட்ஸ்க்கெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அஜியோ ஆப்பில் எப்படி வந்து ட்ரெண்ட் 70 ஆஃபர் அப்ளை பண்ணி 150 குர்த்திஸாக இருக்கட்டும், டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், பலாசோ பேண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ட்ரெண்ட் 70 ஆஃபரில் எப்படி வந்து நம்ம வாங்குறது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்துடலாம். டிஷர்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 டிஷர்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 வந்து 3 நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி, அதாவது 2 டைம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று மட்டும் புதுசாக நான் வந்து பிரிக்காமல், அதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக. ஸோ அது கூடவே வாங்கின ஒரு 4 டிஷர்ட்டில் 3 நான் யூஸ் பண்ணிவிட்டேன், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் பிரித்து மட்டும் வச்சுருக்கேன். ஸோ புதுசாக இருக்க டிஷர்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். போட்டு பார்க்குற அந்த வீடியோ கிளிப்பிங், இமேஜ் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சைடில் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிஷர்ட் பாருங்கள், ஃப்ளோரல் டைப்பில் இருக்குது. ஸோ பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக் பிராண்டில் நான் வந்து 4 வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒன்று மட்டும் வேறு பிராண்டு. ஸோ இதோட எம்ஆர்பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபீஸு. எல்லாமே வந்து எல் சைஸ் வாங்கியிருந்தேன். எல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைஸ் பெரிய சைஸ், நான் குர்த்திஸாக இருக்கட்டும் டிஷர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எல் சைஸ் இப்போ நான் ரீசெண்டாக வாங்கிட்டு இருக்கேன். முதல் வந்து எக்ஸ்எல் வாங்குவேன், இப்போ வந்து எல் வாங்கிட்டு என் சைஸ்க்கு நான் ஆல்டர் பண்ணுவேன் குர்த்திஸ் எல்லாமே சொல்கிறேன். பட் டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து டிஷர்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஃபிட்டாக போடுறது பிடிக்கும், சிலருக்கு வந்து லூஸாக போடுறது பிடிக்கும். எனக்கு வந்து இது வந்து நான் வீட்டுக்கு, அதாவது நைட் டைம் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு சைஸ் பெருசாக வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து எல் சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டிஷர்ட் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுதான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ரவுண்ட் நெக்கு, ஃபிக் பிராண்டு. ஸோ இந்த டிஷர்ட்டோட ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு எம்ஆர்பி 399 வருது. நான் வாங்கியிருக்க ரேட் வந்து 109 ரூபீஸ் நினைக்கிறேன், 110 ரூபீஸ்க்கும் கொஞ்சம் கம்மி, 109 இல்லை 110 அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரேட் வந்து சரியாக ஞாபகம் இல்லை, சைடில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒவ்வொரு டிஷர்ட்டும் நான் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து சைடில் நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஓகே, டிஷர்ட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பனியன் கிளாத் தான், ரொம்ப திக்கான பனியன் கிளாத் மாதிரி இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து சம்மருக்கும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெலிசான மெட்டீரியல். இது வந்து வெளியே போட்டு போக முடியாது, ஜீன் கூட பேர் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி டிஷர்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட்ஸும் நான் வாங்கியிருக்கேன், அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ 100 ரூபீஸ்க்கு நம்ம வந்து நார்மலாக நைட் ட்ரெஸ் வாங்குவோம். நைட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஷர்ட்டும் பேண்ட்டும் இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் இருக்கும். அது வந்து நல்ல குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னா 700, 800 இந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். பட் இது வந்து 100 ரூபீஸ்க்கு ஒரு டிஷர்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து பேண்ட்டோ இல்லை பலாசோ பேண்ட்டோ நம்ம வந்து போட்டு நம்ம பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் அதை நம்பி நான் வந்து இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே வாங்கினேன். பட் வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ இந்த டிசைன்ஸ் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன். இது உங்களுக்கு போட்டு காமிக்கிற வீடியோ கிளிப்பிங்கும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்குது, பிளைன் ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன்ஸ். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டெல்லாம் இருக்குது. அது நான் நைட்டு, அதாவது வீட்டுக்கு ரஃப் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன், அதுக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. வெளியே போட்டு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசான மாதிரி இருக்குது. ஸோ நான் நினச்சேன் எம் வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். எம் வாங்கி நான் போடும்போது ஃபிட்டாக இருக்கும், நல்லா மிஷினில் போட்டு துவச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து பெருசாகிடுது. ஸோ அந்த மாதிரி கழுத்தெல்லாம் அப்படி இறங்கி இழுத்துக்கிட்டு
அந்த மாதிரி சோ அந்த மாதிரி இருக்கு கையெல்லாம் கொஞ்சம் இறங்கின மாதிரி சோ கொஞ்சம் வந்து அந்த எலாஸ்டிக் டைப் தானே சோ அது வந்து கொஞ்சம் வந்து விரிஞ்சு குடுக்குற மாதிரி இருக்கு இந்த மெட்டீரியல் சோ உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டீ-ஷர்ட் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத போட்டு காமிச்சிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே black இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இப்படி தான் இருக்கு இந்த சாயம் போற பிரச்சனை பிரிண்ட் போற பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிக் பிராண்ட் தான் அதே ரேட் தான் 110 ரூபீஸோ என்னமோ அந்த ரேஞ்சில தான் வாங்கியிருந்தேன் அதே மெட்டீரியல் பட் டிசைன் மட்டும் வேற டிசைன் மட்டும் பாத்துக்கோங்க பிளாக் கலர் அப்படின்றப்ப நம்ம வந்து நிறைய ஸ்கர்ட் கூட பேர் பண்ணிக்கலாம் இல்ல பிளாக் பேண்ட் பலாசோ இல்ல அந்த மாதிரி நம்ம எதுக்கு கூட வேணா பேர் பண்ணிக்கலாம் பிளாக் கலர் ஒன்னு இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இந்த டிஷர்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் சோ இது பாருங்க நல்லா இருக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு போட்டுருக்கிறது வந்து நம்ம வந்து போட்டுட்டு வேலை செய்யும் போது சோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு இப்ப நைட்டிக்கு பதிலா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இந்த டிஷர்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே டிஷர்ட்ல கலர் டிசைன் மட்டும் தான் வேற அதே பிராண்ட் ஃபிக் பிராண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு டைம் நான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் இது நல்லா பெருசா ஆயிடுச்சு பாருங்க கழுத்தெல்லாம் பாருங்க நல்லா இவ்வளவு பெருசா இருக்கு சோ கழுத்தெல்லாம் நல்லா வந்து விரிஞ்சு கொடுக்குது பனியன் கிளாத் தான் இது வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது பட் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட் டிஷர்ட் தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஷாப்ல போய் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 399 அப்படின்னா அந்த ரேட்டுக்கு தான் நமக்கு வந்து பில் போட்டு தருவாங்க பட் இந்த அஜியோ ஆப்ல நமக்கு வந்து 100 ருபீஸ்க்கே கிடைக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் 70 ஆஃபர்ல இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா ஒரு 10 டிஷர்ட் பக்கம் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அதாவது ஒரு 1990 ருபீஸ்க்கு மேல போச்சு அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் 70 ஆஃபர் வந்து அப்ளை பண்ணி நம்ம இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணிக்க முடியும் பட் நம்மளுக்கு வந்து ஒரு 5 டிஷர்ட் தான் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு வேணுங்கிற அந்த 5 டிஷர்ட் மட்டும் நம்ம கார்ட்ல போட்டு வச்சுட்டு அதுலயே வந்து அந்த 1070 ஆஃபர்லயே நமக்கு வந்து ஹை எண்ட்ல ஏதாவது 1000 ருபீஸ்க்கு மேல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அதையும் நம்ம வந்து ஆட் டு கார்ட் அதாவது நமக்கு அது தேவையில்லை பட் நம்ம அந்த 1070 ஆஃபர் யூஸ் பண்றதுக்காக அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 1990க்கு மேல வந்து அமௌண்ட் நமக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 1070 கூப்பனை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது அப்ளை ஆயிரும் அப்புறம் நம்ம ஆர்டர் போட்டுட்டு நமக்கு தேவையில்லாத அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த 5 டிஷர்ட் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிரும் அது நமக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் சோ இந்த மாதிரி இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நான் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா 10-15 டிஷர்ட் செலக்ட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் ஆஃபர் அப்ளை பண்ண முடியும் சோ அதனால எனக்கு தேவையான டிஷர்ட்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு தேவையில்லாத ஒரு ட்ரெஸ்ஸையும் நான் சேர்த்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு 1070 ஆஃபர் அப்ளை பண்ணிட்டு தேவையில்லாத ட்ரெஸ்ஸை நான் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு தேவையான டிஷர்ட்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ இந்த ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது தெரியல இது வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து வெற்றிகரமாக எனக்கு இந்த டிஷர்ட்ஸ்லாம் ரிசீவ் ஆனதுனால நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஒரு ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் 150 குர்த்திஸாக இருக்கட்டும் இல்லை வேற என்ன 1070 ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் கூட நீங்கள் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஓகே மூணு டிஷர்ட் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த டிஷர்ட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே பிராண்ட் தான் பட் கலர் மட்டும் வேற மற்றபடி நான் சொன்ன அந்த விஷயங்கள் அந்த கதை எல்லாமே இதுக்கும் அதே தான் இந்த டிஷர்ட்டும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சிடுறேன்
டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வேற பிராண்டு, ரியோ பிராண்டு அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் அதே ரேட்டு தான். இப்ப ஃபிக் பிராண்ட் டிஷர்ட்ஸ் எல்லாம் காமிச்சேன் பாத்தீங்களா, அதே 399 ரூபீஸ் எம்ஆர்பியோடது. எல் சைஸ் தான் வாங்கியிருந்தேன் நான் வந்து, அந்த 100 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ரியோ பிராண்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு டிஷர்ட் நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தனியா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு வீடியோல காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இதுவும் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஆயில் வீடியோ ரிவ்யூ பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த டிஷர்ட் வந்து அந்த வீடியோவில் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ காமிச்ச எல்லா டிஷர்ட் விடவே எனக்கு இந்த மெட்டீரியல் எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. அதை விட ஒரு படி மேலே இருக்குது இதோட குவாலிட்டி. கொஞ்சம் அதை விட நல்லா திக்கானதாக இருக்குது. அது கூட வந்து கொஞ்சம் ஒரு நெழு நெழு நெழுன்னு இழுத்தா இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான மெட்டீரியல். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக தான் கம்பேர் பண்ணும்போது. பட் என்ன, இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, டக்குன்னு அழுக்கு பிடிச்சிரும். பட் ஓகே, நல்லா இருக்கு, எனக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு. இது போட்டிருக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, டிஷர்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ரவுண்ட் நெக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. பலாசோ பிளாக் கலர் பலாசோ பேண்ட் பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போட்டு போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. குட்டீஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் போட்டு விளையாட விடலாம், வெளியே இருக்கு போட்டு விளையாடுறதுக்கு வெளியே விடலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரியவங்க வந்து இதை போட்டுட்டு வெளியே போகிற முடிகிற அளவுக்கு குவாலிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட்டு வெளியே போக மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கான குவாலிட்டியான டிஷர்ட் கிடையாது. வீட்டுக்கு வந்து நைட் ட்ரெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிஷர்ட் தான். இதுவும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. நினைக்கிறேன்